கோவையில் அரசு பேருந்துகளில் இருந்து தினந்தோறும் டீசல் திருடி கையும் களவுமாக சிக்கிய திமுக தொழிற்சங்க ஓட்டுநர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் கோவை மாவட்டம் அன்னூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நிறுத்தப்படும் பேருந்துகளில் இருந்து டீசல் திருடப்பட்டு வருவது குறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார்கள் வண்ண வந்தமனம் இருந்தன இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக அன்னூர் போக்குவரத்து கழக பணிமனையில் இரவு நேரங்களில் நிறுத்தப்படும் பேருந்துகளை தீவிரமாக கண்காணித்து வந்த அதிகாரிகள் பேருந்துகளின் டீசல் டேங்கில் இருந்து டியூப் மூலம் டீசல் திருடப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரையும் கையும் களவுமாக பிடித்தனர் விசாரணையில் அவர் அன்னூர் கிளை திமுக தொழிற்சங்க நிர்வாகி பெரியசாமி என்பதும் அதே பணிமனையில் போக்குவரத்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருவதோடு இரவு நேரங்களில் பேருந்துகளின் டீசல் டேங்கில் இருந்து தினந்தோறும் இருபது லிட்டர் டீசல் திருடி வந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து அவரிடம் இருந்து இருபது லிட்டர் டீசல் கேன்கள் மற்றும் அதற்கு தேவையான டியூப்களும் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் அரசு போக்குவரத்து கழகம் அவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது இது உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்